தேனக்கிழங்கு வறுவல் வறுவல் பண்ண போகிறேன். அது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். முதல்ல வந்து ஒரு விசில் விட்டு கொஞ்சம் இதை வேக வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஒரு விசில் விட்டுக்கலாம். வறுவல் பண்ண போகிறேன், சேனக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், பெருங்காய் போட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். கடுகு பொரியுது. கடுகு போடாமல் அப்படியே எண்ணெயிலையும் போட்டு சும்மா அப்படியே இது பண்ணி எடுக்கலாம். எனக்கு கடுகு போட்டால் கொஞ்சம் பிடிக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ வந்து சிம்மில் வச்சே வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் கூப்பிடக்கூடாது. கடைசியாக வந்து அரிசி மாவு போட்டு விசுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சிம்மில் விட்டு அப்படியே வேக வைக்கணும். வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் போட்டு, அரிசி மாவு போட்டு 5 நிமிஷம் இருந்தால் வறுவல் நல்லா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு வறுவல் சாம்பாருக்குலாம் நல்லா, சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. செய்து பாருங்கள், செய்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். Press the bell icon on the YouTube app and never miss another